அன்னைமறையின் அன்பார்ந்த பிள்ளைகளே, மே மாதம் 24ஆம் தேதியாக இன்று நாம் கிறிஸ்தவலின் சகாய அன்னையின் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம். 2021ஆம் ஆண்டாக இந்த ஆண்டிலே இந்த நாள் இன்னும் ஒரு விழாவை காண்கின்றது. தூய ஆவியாரின் பெருவிழாவிற்கு அடுத்த நாள் அன்னை மரியா திரு அவையின் தாய் என்னும் பெருவிழாவை கொண்டாட வேண்டும் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 3 ஆண்டுகளுக்கு முன்பாக முழு திரு அவைக்கும் பணித்திருக்கின்றார். அந்த வகையில் இன்று இரு பெரும் விழாக்களை கொண்டாடுகின்றோம். இரண்டும் வெவ்வேறு விழாக்கள் அல்ல, உண்மையில் சொல்ல போனால் இரண்டும் ஒன்றுதான். அன்னை மரியா திரு அவையின் தாய் என்பதும் அன்னை மரியா கிறிஸ்தவனின் சகாய என்பதும் ஒன்றுதான். இப்படி அன்னை மரியாளை பல்வேறு பெயர்களை சொல்லி நாம் போற்றுகின்றோம், அவளுக்கு பெருமை சேர்க்கின்றோம். அன்னை மரியாள் திரு அவையின் தாய் என்னும் இந்த விழாவை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கொடுத்த பொழுது அவர் சொன்னார், பெந்தகோஸ்தே விழாவின் பொழுது அன்னை மரியா திருத்துதர்களோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருந்தார். திரு அவை உருவாகின்ற பொழுது அன்னை மரியால் அங்கே இருந்தார். திரு அவையின் தொடக்கமாக அன்னை மரியா திகழ்கின்றார். ஆகவே இந்த நாளை அன்னை மரியாவுக்கென்று நாம் அர்ப்பணித்து அன்னை மரியா திரு அவையின் தாய் என்று போற்றி பெருமைப்படுத்துவது மிகவும் பொருத்தமானது என்று சொல்லி இந்த நாளை அவர் இந்த விழாவை ஏற்படுத்தியிருக்கின்றார். இந்த விழாவை பற்றி சிந்திக்கின்ற பொழுது இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது இதோ யோவானை பார்த்து இவரே உன் தாய் என்று அன்னை மரியாவை யோவானுக்கு தாயாக அளிக்கின்றார். தனக்கு தாயாக இருந்த அன்னை மரியாவை, தன்னுடைய தாய் அன்னை மரியாவை இதோ தன்னுடைய சீடரான யோவானுக்கு தாயாக கொடுக்கின்றார். அவர் வழியாக அனைத்து சீடர்களுக்கும், இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் தாயாக அவர் தாரை வார்க்கின்றார். அன்பார்ந்தவர்களே, உண்மையாகவே நாம் எவ்வளவு பெருமைப்பட வேண்டும், எவ்வளவு மகிழ்ச்சி அடைய வேண்டும். இயேசு தன்னுடைய தாயை நம் அனைவருக்கும் தாயாக விட்டு சென்றிருக்கின்றார். நம் அனைவரையும் பாதுகாப்பதற்காக, நம் அனைவரையும் வழிநடத்துவதற்காக, நம் அனைவருக்கும் தாய்க்குரிய பாசத்தோடு இருந்து நம்மை உடன் நடந்து நம்மை காத்து வழிநடத்துவதற்காக தன்னுடைய தாயை நமக்கு கொடுத்திருக்கின்றார். மரியாவை பார்த்து இதோ உன் மகன் என்று சொல்லி யோவானை சுட்டிக்காட்டி சொல்லுகின்றார். அதன் வழியாக நாம் அனைவரும் அவருடைய பிள்ளைகள் என்பதையும் இயேசு சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார். ஆகவே அன்னை மரியாளிடத்திலே நம் அனைவரையும் ஒப்படைத்து, இந்த உலகில் இருக்கின்ற அனைவரையும், அனைத்து பிள்ளைகளையும் அவருடைய பாதுகாப்பில் ஒப்படைத்து, இவர்கள் எல்லோரும் உன்னுடைய பிள்ளைகள், இவர்கள் அனைவரும் உன்னுடைய மக்கள் என்று சொல்லி அவருடைய பாதுகாப்பிலே நம்மை ஒப்படைத்து சென்றிருக்கின்றார். உண்மையாகவே நாம் பெருமை கொள்ளுகின்ற நாள் இந்த நாள். ஆகவே மரியாவை திரு அவையின் தாய் என்று நாம் போற்றி பெருமைப்படுத்துவதிலே மகிழ்ச்சி அடைவோம். அன்னை மரியாள் நம் அனைவருக்கும் தாயாக இருந்து கிறிஸ்தவர்களுக்கு சகாயம் செய்கின்றவர்களாக மட்டுமல்ல, அனைத்து மக்களுக்கும் சகாயம் செய்கின்றவராக, உதவி செய்கின்றவராக, முழு திரு அவைக்கும் தாயாக இருந்து அவள் நம்மை வழிநடத்துகின்றார். தொடக்க நூல் 3:20 சொல்லுகிறது, ஆதாம் ஏவாளுக்கு ஏவாள் என்று பெயரிடுகின்றார். அப்படி பெயரிட்டதன் காரணத்தை தொடக்க நூல் பதிவு செய்கின்றது. ஏனென்றால் இவளே உயிர் வாழ்கின்ற அனைவருக்கும் தாய் என்று அவன் சொல்லுகின்றார். ஏவாள் என்ற அந்த பெயருக்கு அதுதான் பொருள், உயிர் வாழ்கின்ற அனைவருக்கும் அவள் தாய். ஆகவே முதல் பெண்மணியாக அறியப்படுகின்ற ஏவாள் உலகில் இருக்கின்ற எல்லா உயிர்களுக்கும் தாயாக இருக்கின்றார். புதிய ஏவாளாக இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றவர் அன்னை மரியா. அந்த ஏவாள் கடவுளுடைய திருவுளத்திற்கு பணியாமல், கீழ்ப்படுதல் இல்லாமல் பாவம் செய்தாள். ஆகவே இறைவன் புதிய ஏவாளாக அன்னை மரியாவை நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஏவாளே உயிர் வாழ்கின்ற அனைவருக்கும் தாய் என்று சொன்னால், நிச்சயமாக இந்த புதிய ஏவாள் அன்னை மரியா உயிர் வாழ்கின்ற அனைவருக்கும் கண்டிப்பாக தாய் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆகவே உயிர் வாழ்கின்ற அனைவருக்கும் தாயாக அன்னை மரியா திகழ்கின்றார். எனவே நாம் அன்னை மரியாவை நினைத்து நாம் பெருமைப்படுவோம், மகிழ்ச்சி அடைவோம், அவளின் பாதுகாப்பிலே நம்மை அர்ப்பணிப்போம்.
நாம் அனைவருக்கும் உயிர் வாழ்கின்ற அனைவருக்கும் தாயாக அன்னை மரியாள் இருக்கின்றார். இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம், அன்னை மரியாளுக்கு நன்றி செலுத்துவோம். அவருடைய பாதுகாப்பில் நாம் அனைவரையும் ஒப்படைப்போம். நிச்சயமாக நாம் அனைவரையும் தாய்க்குரிய பாசத்தோடு அவள் வழி நடத்துவாளாக. உங்கள் அனைவருக்கும் இறைவனின் ஆசிரும் அருளும் அன்னை மரியாவின் உடனிருப்பும் பாதுகாப்பும் குறைவன்றி நிறைவாக இந்த நாளிலே கிடைக்க வேண்டுமென்று ஜபிக்கின்றேன். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்கி உடனிருந்து பாதுகாத்து அன்னை மரியாவின் துணையோடு வழி நடத்துவாராக. ஆமென்.